உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணில் அடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக முதலில் சஞ்சனா அஞ்சலி. நாடு முழுவதும் 59 தொகுதிகளில் நாளை நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதுவரை 6 கட்டங்களாக வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்குவங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் உள்ள 59 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதில் அதிமுக, திமுக, சுயேட்சை வேட்பாளர்கள் என 137 பேர் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவிற்காக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனுடன் தருமபுரி, தேனி, திருவள்ளூர், கடலூர், ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள 13 வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் புகாரில் தமது கருத்தை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஏற்காததால் ஆணைய கூட்டங்களில் இனி பங்கேற்கப் போவதில்லை என அசோக் லவாசா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி, அமித்ஷா ஆகியோர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேசியதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அசோக் லவாசா கருத்தை அரோரா ஏற்காததால் தேர்தல் அதிகாரிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் கருத்து மோதல் என்ற சர்ச்சை தேவையற்றது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். மோடி, அமித்ஷாவுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் புகாரில் தமது கருத்தை சுனில் அரோரா ஏற்காததால் ஆணைய கூட்டங்களில் பங்கேற்கப் போவதில்லை என அசோக் லவாசா கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள சுனில் அரோரா, 3 தேர்தல் ஆணையர்களின் முடிவு ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று தெரிவித்துள்ளார். வெளி மாநிலங்களில் படிக்கச் செல்லும் தமிழக மாணவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்ற வேலூர் மாணவர் ரிஷி ஜோஸ்வா தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழக மாணவர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருவதால் அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளிலும் அதிமுக பணப்பட்டுபாடாவில் ஈடுபட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாகுவிடம் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி சத்யபிரதா சாகுவை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். அதில் அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 தொகுதிகளிலும் அதிமுக பணப்பட்டுபாடா செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் வெப்பமயமாவதிலிருந்து தவிர்ப்பது குறித்து பல்கலைக்கழக மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் சிறப்பாக அமையும் என SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சி மற்றும் ஸ்மார்ட் கேம்பஸ் கிளவுட் நெட்ஒர்க் தொடர்பாக சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் 2 நாள் வட்டமேசை மாநாட்டில் 30 மேற்பட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்றுள்ளனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் 23 தேதி நடைபெறவுள்ள கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு சந்திரபாபு நாயுடுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் சந்திரபாபு நாயுடு இன்று சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் செல்லும் சந்திரபாபு அகிலேஷ் யாதவ், மாயாவதி ஆகியோரையும் சந்தித்து பேசவுள்ளார். கேதர்நாத் சிவன் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். அங்குள்ள பிரசித்தி பெற்ற கேதர்நாத் சிவன் கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நாளை பத்ரிநாத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடைபெறவுள்ள சிறப்பு பூஜையில் பங்கேற்கவுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பன்காம் கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். சுட்டுக் கொல்லப்பட்ட 2 பேரில் ஒருவர் ராணுவ வீரர் அவுரங்காசிப்பை கடத்தி கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளது. பாரதிய ஜனதா 100 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் ஜம்மு காஷ்மீரின் 370 சிறப்பு சட்டப்பிரிவை நீக்காது என காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மைதான் தேர்தலின் முக்கிய பிரச்சாரமாக இருந்தது என்றார். அவற்றிலிருந்து திசை திருப்பவே மசூத் அசார் விவகாரங்களை எழுப்பியதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜக ஆட்சியில்தான் மசூத் அசார் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.
ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படும் BSLV C-46 ராக்கெட்டை பார்வையிட 1000 பேருக்கு இஸ்ரோ அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து வருகிற 22ஆம் தேதி அதிகாலையில் BSLV C-46 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இதனை பார்வையிட விருப்பம் உள்ளவர்கள் இஸ்ரோ இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் போன்ற பொருட்களை வாங்கும்படி பெற்றோரை பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் செயல்பட்டு வரும் மாதா அமிர்தானந்தமயி அறக்கட்டளைக்கு சொந்தமான பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக ஹேமலதா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொருட்களை வாங்கும்படி வலியுறுத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. போபால் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பிரக்யா சிங் 100% RSS பயங்கரவாதி என கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். காந்தியை சுட்டுக்கொன்ற நாதுராம் கோச்சேவை தேச பக்தர் என்று பிரக்யா சிங் கூறியதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே கர்நாடகாவில் பேசிய சித்தராமையா பிரக்யா சிங் RSS பயங்கரவாதி என்றும் அவரிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவும் தெரிவித்தார். கோட்சேதான் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி என்ற கமலஹாசன் கருத்துக்கு திருமாவளவன், முத்தரசன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்து மதம் மட்டுமின்றி எல்லா மதத்தினரையும் அரவணைத்து சென்றவர் காந்தி எனவும், பிரார்த்தனையில் கூட கீதையுடன் குரானையும் படிக்க சொன்னவர் எனவும் முத்தரசன் கூறியுள்ளார். பெரியார், அம்பேத்கர் கடந்த காலங்களில் இந்து மதத்தை பற்றி என்ன கருத்துக்களை கூறினார்களோ அதைத்தான் கமலஹாசன் பிரதிபலிப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்து கடவுள்களை அவமதிக்கும் விதத்தில் பொருட்களை விற்பனை செய்த அமேசான் நிறுவனத்தின் மீது நொய்டா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்து கடவுளான சிவன் மற்றும் விநாயகர் படங்கள் வரையப்பட்ட டாய்லெட் பேப்பர், கால்மிதி ஆகியவற்றை அமெரிக்கா இணையதள பக்கத்தில் அமேசான் நிறுவனம் விற்பனை செய்தது. இது இந்துக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் பைகோட் அமேசான் என்ற நோட்டீஸுக்குள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி சுற்றுப்பகுதியில் விளைநிலங்களில் எரிவாயு குழாய் பதிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். விவசாய நிலங்களை பாழ்படுத்தும் முயற்சியில் கெயில் நிறுவனம் ஈடுபட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர், காவிரி பாசன பகுதிகளில் இதுபோன்ற திட்டங்களை மேற்கொள்ள தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயி என்று சொல்கிற முதல்வர் பழனிசாமி தான் விவசாயத்தை அழிக்கிற வேலைகளை செய்து வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி விளைநிலங்களை அழித்து கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். குழாய் பதிக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 30-க்கும் அதிகமான குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் பெங்களூருவை சேர்ந்த மேலும் ஒரு பெண் இடைத்தரகர் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமாக குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக ஓய்வு பெற்ற செவிலியர் அமுதவள்ளி, இடைத்தரகர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கொல்லிமலை பகுதியில் குழந்தைகளை வாங்கி பெங்களூருவில் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 100-க்கும் அதிகமான குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன. தும்முல்குப்பம் பகுதியில் இன்று அதிகாலை சமையல் சிலிண்டர் எரிவாயு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அடுத்தடுத்த 100 குடிசைகளில் தீ பற்றியதால் அங்கிருந்த பொதுமக்கள் குடிசைகளை விட்டு வெளியேறினர். தகவலறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை பட்டினம்பாக்கம் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தீ விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட அவர் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் நிவாரணப் பொருட்கள் வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு பின்னர் வழங்கப்படும் என தெரிவித்தார்.
விழுப்புரம் அருகே தாய் தந்தை சகோதரரை எரித்து கொலை செய்துவிட்டு ஏசி வடித்ததாக நடமாடிய மூத்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டிவனம் அடைந்த காவிரி பக்கத்தைச் சேர்ந்த ராஜீவ், அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் கடந்த வாரம் ஏசி வடித்து உயிரிழந்தனர். தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் மூத்த மகன் கோவர்தனன் தாய் தந்தை சகோதரரை எரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலமானது. தேனி குச்சனூர் கல்வெட்டு விவகாரத்தில் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி நடப்பதாக ரவீந்திரநாத் குமார் குற்றம் சாட்டியுள்ளார். குச்சனூர் காசி அன்னபூரணி கோவிலுக்கான நன்கொடை கல்வெட்டில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை எம்பி என்று பொறிக்கப்பட்டிருந்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள ரவீந்திரநாத், தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பையில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பேசிய அவர், பொன்பரப்பையில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக தங்கள் கட்சியின் மனித உரிமை குழு நேரில் சென்று ஆய்வு நடத்தி அறிக்கை தயாரித்துள்ளதாக தெரிவித்தார். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நாளை மறுதேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவைக்கு உட்பட்ட டிஐஎம்பட்டி, ஜாலியூர், நத்தமேடு உள்ளிட்ட 8 வாக்குப்பதிவு மையங்களில் ஏற்பட்ட குளறுபடியால் அங்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி சிசிடிவி கேமரா பொருத்துவது, வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வது உள்ளிட்ட பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 49 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 27ஆம் தேதி வரை அமலில் இருப்பதால் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி செவ்வாய்ப்பேட்டை காளியம்மன் கோயில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அந்த வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 45 லட்சம் ரூபாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கூடங்குளம் முதலாவது அணு உலையில் 180 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட பழுது காரணமாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நீராவி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அணு உலை சீரானதை அடுத்து இன்று முதல் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. நடிகர் சங்க நில விவகாரம் தொடர்பாக நடிகர் சரத்குமார், ராதாரவி ஆகியோர் வரும் 20ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடுவாஞ்சேரி அருகே வேடமங்கலம் கிராமத்தில் நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான 26 சென்ட் நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்ததாக அப்போதைய நடிகர் சங்க தலைவராக இருந்த சரத்குமார், பொதுச் செயலராக இருந்த ராதாரவி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. உத்தரகண்ட் மற்றும் நிக்கோபர் தீவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.8 ஆகவும், நிக்கோபர் தீவுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 ஆகவும் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் என்ற போதும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் ஏதும் வெளியாகவில்லை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சொகுசு வாகனங்களுக்கான 25% வரி விதிப்பை 6 மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகளில் அதிக வரி விதிக்கப்பட்டதால் சீனா, கனடா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அதிபர் டிரம்ப் அதிக வரியை விதித்தார். வாகனங்களின் விலையில் 25% வரியாக கட்ட வேண்டும் என்பதை மட்டும் தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளார். வல்லரசு நாடுகளுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை பாதுகாக்குமாறு ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளிடம் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஷெரீப், வல்லரசு நாடுகளுடன் 2015ஆம் ஆண்டில் ஈரான் மேற்கொண்ட ஒப்பந்தம் ஒரு சாதனை என தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களுக்கு எதிரான இந்த திட்டத்திலிருந்து அமெரிக்கா விலகியுள்ள நிலையில் மற்ற நாடுகள் இதனை பாதுகாக்க வேண்டும் என கூறினார். சீனாவின் தென்கிழக்கே உள்ள ஹூலோக் ஜியாங் மாகாணத்தில் இரும்பு சுரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 17 தொழிலாளர்கள் மாயமாகியுள்ளனர். இரும்பு சுரங்கத்திற்குள் அதிகாலை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுரங்கத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த 26 பேர் அங்கிருந்து தப்பி சென்றனர். எனினும் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 17 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் அந்நாட்டு மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் ஜெட் விமானம் ஒன்று உயர்ந்த கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். கலிபோர்னியாவில் உள்ள மார்ச் விமானம் பயிற்சி ஓடுதளத்தில் ஜெட் விமான ஓட்டுநர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. F-16 வகை ஜெட்டில் பறந்த விமான வீரர் மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் விமானத்தை இயக்கிய போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வணிக கட்டடம் ஒன்றின் மீது விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள சோத்வி ஹேல் நிறுவனத்தில் கிளாட் மெனன்டன் என்ற ஓவியர் தீட்டிய வைக்கோல் ஓவியம் 778 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர் கிளாட் மெனன்டன் படைத்த இந்த ஓவியம் 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதாலும் அவர் வசித்து வந்த நாட்மண்டி பிராந்தியத்தின் வாழ்வியலை பறைசாற்றும் விதமாக வரையப்பட்டது என்பதாலும் அதிக ஏலத்திற்கு வாங்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரிலும் அதிக ரன்கள் குவிக்கப்படும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்த கடுமையாக போராட வேண்டிய நிலைமை உருவாகும் என கூறப்படுகிறது. இங்கிலாந்தில் நிலவும் வெப்பமான காலநிலை, உலர்ந்த ஆடுகளம் உள்ளிட்ட காரணிகளால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சிக்கல்கள் காத்திருக்கின்றன. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பாடலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் 10 அணிகளும் கலந்து கொண்டு விளையாட உள்ளன. கடந்த முறை சாம்பியன் பட்டத்தை ஆஸ்திரேலியா வென்ற நிலையில் இம்முறை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டாண்ட்பை என தொடங்கும் இப்பாடலை பிரபல பாப் பாடகரான லோரின் மற்றும் ரெடிமெண்டல் குழு தயாரித்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் கேதர் ஜாதவ் காயம் காரணமாக விலகியிருந்த நிலையில் தற்பொழுது முழு உடல் தகுதி பெற்று உலகக்கோப்பை போட்டியில் விளையாட உள்ளார். உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் கேதர் ஜாதவ் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர் குணமடைவதை பொறுத்தே மாற்று வீரர் தேர்வு செய்யப்படுவார் என ICC அறிவித்திருந்தது. கடந்த 5ஆம் தேதி தோள்பட்டை தசைப்பிடிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ஜாதவ் தற்பொழுது முழு உடல் தகுதி பெற்று விளையாட உள்ளார். ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே அதிரடியாக பந்துகளை விளாசும் திறன் தோனியிடம் தற்போதும் இருப்பதாக பந்து வீச்சாளர் அர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். தோனி தற்போது மெதுவாக ஆட்டத்தை தொடங்கி நிதானமாக ஆடி வெற்றி பெற செய்வதை யுக்தியாக கொண்டுள்ளார் என்றும் உலகக்கோப்பையில் ரன்கள் குவிப்பதற்கு யுக்தி எடுபடாது எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் பேட்டிங்கில் தோனிக்கு கிரிக்கெட் நிர்வாகம் முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் இருந்து ரோஜர் ஃபெடரரும் நவோமி ஒசாகாவும் காயம் காரணமாக விலகியுள்ளனர். ரோம் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் கிரீஸ் வீரர் சிட்பாஸுடன் ஃபெடரர் விளையாட இருந்த நிலையில் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஃபெடரர் விலகுவதாக அறிவித்தார். இதேபோன்று நெதர்லாந்தின் கிக்கி பேட்டன் உடன் ஒசாகா மோத இருந்த நிலையில் வலது கையில் ஏற்பட்ட காயத்தால் போட்டியிலிருந்து விலகினார். கார்ப்பரேஷன் வங்கியின் 4வது காலாண்டில் வாராக்கடனால் 6581 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் பங்குதாரர்கள் கவலை அடைந்துள்ளனர். அதிகரித்து வரும் வாராக்கடன் சுமையால் வங்கிகள் மற்ற வங்கிகளுடன் இணைந்து செயல்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 2017-18ஆம் ஆண்டு இதே காலாண்டில் 1838 கோடி இழப்பீடை சந்தித்திருந்த கார்ப்பரேஷன் வங்கியின் கடன் தற்பொழுது 5 மடங்காக அதிகரித்துள்ளது. தனியார் துறையைச் சேர்ந்த சிட்டி யூனியன் வங்கி 4ஆம் காலாண்டில் 175 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியுள்ளது. கடந்த நிதி ஆண்டில் இதே கால அளவில் 990 கோடியாக இருந்த வருவாய் நடப்பு நிதி ஆண்டில் 1131 கோடியாக அதிகரித்துள்ளது. நிகர லாபம் 152 கோடி ரூபாயிலிருந்து 15% அதிகரித்து 175 கோடியாக உயர்ந்துள்ளது. மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த மொத்த நிதி ஆண்டில் நிகர வருவாய் 4281 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் கடந்த ஜனவரி மார்ச் மாத காலாண்டில் 6099 கோடி ரூபாயை லாபமாக ஈட்டியுள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் 5218 கோடியாக இருந்த லாபம் தற்பொழுது 7% அதிகரித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி பெட்ரோல் விலை உயர்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்தியன் ஆயில் உள்ளிட்ட நிறுவனங்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்தியதால் காலாண்டு லாபம் அதிகரித்தாலும் வருட லாபம் குறைந்துள்ளது. இன்போசிஸ் நிறுவனம் தனது ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை ஒதுக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஊழியர்களின் செயல்திறன் அடிப்படையில் இந்த பங்குகள் பிரித்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊக்கத்தொகையானது ஊழியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதாகவும் திறமையான ஊழியர்களை நிறுவனத்தில் தக்க வைக்க உதவும் எனவும் இன்போசிஸ் தெரிவித்துள்ளது. பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்தியாவில் மோட்டார் வாகனங்கள் மற்றும் நுகர்வோர் தேவைக்கான விற்பனை குறைந்துள்ளது. நடப்பாண்டில் மட்டும் கார்கள் விற்பனை 17% குறைந்து 2.5 லட்சம் கார்கள் மட்டுமே விற்பனையாகியுள்ளன. கடந்த 8 ஆண்டுகளில் இது மிக குறைவான விற்பனையாக கருதப்படுகிறது. இருசக்கர வாகனங்களின் விற்பனை 16% குறைந்து 16 லட்சம் வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. சரக்கு வாகனங்களின் விற்பனையும் 6% குறைந்துள்ளது.
இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.